மேடையில் வந்து பெரிய உலகமே இருக்குது எல்லோருக்கும் மற்றும் வாழ்த்தவங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அத்தனை பேருக்கு என்னோட மாலை வணக்கம். அமைதிப்படை மிக பெரிய லெவலில் ஓடின படம், எல்லாம் பார்க்காத ஆளே இருக்காது. நிச்சயமாக அந்த படம் கூட இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறது இன்றைக்கி தான் வந்து அத்தனை வாழ்த்து வந்த அத்தனை உள்ளங்களை பார்க்கும்போதே தெரியுது எல்லாரும் உண்மையாக வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்கன்னு. மணிவன் சார் பற்றி சொல்லணும்னா, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி இருக்க அவர் ஒரு காரணம். ஏன்னா நான் முத படம் காதலா காதலா தயாரிக்கும் போது கமல் சாரை பிரபுதை வச்சு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து சம்பளம் வாங்காமல் ஒரு பைசா கூட சிங்கிள் நயா பைசா வாங்காமல் டேட் கொடுக்காது அவசியம் இன்னைக்கு அடுத்த படம். இன்றைக்கி எந்த ஹீரோவும் அப்படி கிடையாது. அன்றைக்கி வந்து ஒரு தயாரிப்பில் அந்த தயாரிப்பு நிர்வாகி என்னை வந்து தயாரிப்பாக்கி பார்க்கணுங்கிற அழகு பண்ணி பார்க்கணும்னு நினச்சதில் கமல் சார் டேட்டு கொடுத்தாரு. கொடுத்து கையில் பணம் கொடுத்து படம் எடுக்க சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரபுதேவா சௌந்தர்யா ரம்பா இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து எங்கிட்ட ப்ரொடக்ஷன் மேனே இருக்குது, எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ நான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாதுன்னு போது எங்கிட்ட ரொம்ப ஒரு எங்கள் கூட பிறந்த ஒரு மாதிரி பழங்க மனோன் சார்ட்ட தான் நான் போய் கேட்டேன். கேட்ட அடுத்த செகண்டு ஒரு பேச்சும் இல்லாமல் அப்படியே எடுத்து கொடுத்தாரு. கொடுத்து தான் நான் அந்த படத்தில் தயாரிப்பாகி அதுக்கப்புறம் இன்றைக்கி 13 படங்கள் தயாரிச்சிருக்கேன். அதனால் நிச்சயமாக நான் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லணும் என்று என் மனசாட்சி சொன்னச்சு. அதனால் அது மேலும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் முதல் படமாக எடுத்திருக்காங்க. வி ஹவுஸ் வெற்றி ஹவுஸ் வேலையில் அவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியும் நல்ல பெரிய தயாரிப்பாகணும் என்று எல்லாங்களும் இறைவனை வேண்டிக் கொண்டு உரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.